வணக்கம் வரலாற்றில் இன்று வீடியோ போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அடிமைத்தனத்துக்கு எதிராக வாழ்நாள் முழுவதும் போராடிய போராளியும் கவிஞரும் கல்வியாளருமான ஷார்லட் லூயிஸ் கிரிம்கே அவர்கள் 1837 ஆண்டு ஆகஸ்ட் 17 தேதி அமெரிக்காவில் பிறந்தார் 1909 ஆண்டு ஆகஸ்ட் 17 தேதி இந்திய விடுதலை போராட்ட வீரர் மதன்லால் டிங்கரா மறைந்தார் 1807 ஆண்டு ஆகஸ்ட் 17 தேதி ராபர்ட் ஃபுல்லட்டினின் முதலாவது அமெரிக்க நீராவி படகு நியூயார்க்கில் இருந்து புறப்பட்டது இதுவே உலகின் முதலாவது வர்த்தக நீராவி படகு ஆகும் 1982 ஆண்டு ஆகஸ்ட் 17 தேதி முதலாவது இருவட்டு சிடி ஜெர்மனியில் வெளியிடப்பட்டது இராணுவத்தில் டைஃபாய்டு தடுப்பூசியை அறிமுகம் செய்தவருமான பிரிகேடியர் ஜெனரல் ஃபெட்ரிக் ஃபில்லர் ரசல் 1870 ஆண்டு ஆகஸ்ட் 17 தேதி அமெரிக்காவில் பிறந்தார் இராணுவ மருத்துவ பிரிவில் பணிபுரிந்த இவர் வீரர்களுக்கு டைஃபாய்டு வராமல் தடுக்க தடுப்பூசி வழங்கும் திட்டம் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டார் அதையடுத்து ராயல் மருத்துவ கல்லூரி பேராசிரியரும் டைஃபாய்டு நோய் தடுப்பு மருந்து ஆராய்ச்சியாளருமான சர் அல்ம்ரோத் ரைட்டின் ஆய்வுக்கூட பார்வையாளராக இவரை இங்கிலாந்துக்கு அனுப்பி வைத்தனர் இவர் டைஃபாய்ட் கிருமிகளை அழிக்கும் தடுப்பு மருந்தை மேம்படுத்தினார் பிறகு இராணுவ வீரர்களுக்கு 1910 ஆண்டு முதல் சிறிது சிறிதாக தடுப்பு மருந்து வழங்கப்பட்டது அது நல்ல பலனை தந்ததால் 1911 ஆண்டிலிருந்து அனைவருக்கும் தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டது பொதுநல திட்டங்களில் இவரது பங்களிப்பை பாராட்டி அமெரிக்க தேசிய அறிவியல் அகாடமி பப்ளிக் வெல்ஃபேர் பதக்கம் வழங்கியது அடுத்த 4 ஆண்டுகள் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் நோய் தொற்று மற்றும் தடுப்பு மருந்து துறை பேராசிரியராக பணியாற்றினார் டைஃபாய்ட் தடுப்பு மருந்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து இறுதி வரை நோய் தடுப்பு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வந்த பிரிகேடியர் ஜெனரல் ஃபெட்ரிக் ஃபுல்லர் ரசல் அவர்கள் தனது 90வது வயதில் மறைந்தார் 1963 ஆண்டு ஆகஸ்ட் 17 தேதி இந்திய திரைப்பட இயக்குனர் சங்கர் கும்பகோணத்தில் பிறந்தார் 1947 ஆண்டு ஆகஸ்ட் 17 தேதி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கும் ராட்க்ளிஃப் கோடு எல்லை கோடு வெளியிடப்பட்டது நன்றி நாளை சந்திப்போம்